ஓம் சாந்தி. 26/6/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரனுடைய மடியில் வந்துள்ளீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக அவருடைய ஸ்ரீமத் உங்களை மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆக்குகிறது. கேள்வி: நீங்கள் இறந்து விட்டால் உலகமே இறந்து விடுகின்றது என்பதில் பொருள் என்ன? பதில்: குழந்தைகளாகி நீங்கள் பாபாவிடம் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகின்றீர்கள். ஆதலால் உங்களை பொறுத்தவரை முழு உலகமும் இறந்து விட்டது. இதர மனிதர்கள் எந்த உலகத்தில் இறக்கின்றார்களோ அதே உலகத்தில் பிறப்பு எடுக்கின்றார்கள். ஆனால் உங்களின் பிறப்பு மீண்டும் இந்த பழைய உலகத்தில் அல்ல, புதிய உலகத்தில் இருக்கும். குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றது. பாடல்: இறந்தாலும் உண்மகளில். ஓம் சாந்தி. இப்பாடல் இச்சமயத்திற்கானது. பின்னர் பக்தி மார்க்கத்தில் பாடியுள்ளார்கள். இச்சமயம் நீங்கள் பாபாவிடம் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகின்றீர்கள். அதனால் முழு உலகமும் அழிந்து விடுகின்றது. அஞ்ஞான காலத்தில் மனிதர்கள் இறந்துவிட்டால் மீண்டும் அதே வீட்டில் பிறப்பிடுக்கின்றார்கள். உலகம் என்பது இருக்கின்றது. எந்த உலகத்தில் இருக்கின்றார்களோ அதே உலகத்தில் பிறப்பிடுக்கின்றார்கள். குழந்தைகளாகி நீங்கள் பாபா உடையவர்களாக ஆகும்போது உலகமே அழிந்து போய்விடுகிறது. நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்து விட்டது என்ற பழமொழி கூட உள்ளது. மேலும் ருத்ர ஞான வேள்வி என்பது மிகவும் புகழ் வாய்ந்தது. கிருஷ்ணர் என்பவர் சாக்காரத்தில் உள்ளார். பகவான் என்று யாரைத்தான் கூறுவது? கிருஷ்ணரை கூட முடியாது. மனிதர்கள் நிறைய மறந்து விட்டார்கள். இறைவன் தந்தை சர்வவியாபியாக உள்ளார், எனக்குள்ளேயும் உள்ளார், பாபா வீட்டில்தான் இருப்பார், வேறு எங்கே இருப்பார்? இப்போது பாபா எல்லையற்ற வீட்டில் வந்துள்ளார், இங்கு அமர்ந்துள்ளார், நான் இந்த உடலில் பிரவேசம் ஆகியுள்ளேன் என்று கூறுகின்றார். இச்சமயம் மனிதர்கள் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளார்கள். பாபா பதீத் பாவன் ஒருபோதும் பாபா தமோ பிரதான் ஆவதில்லை. மனிதர்களை பதீது பாவனன் என்று கூற முடியாது. பதீது பாவனன் என்றால் முழு உலகத்தையும் பதீதத்திலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடியவர். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது. மேலும் தந்தை கூறுகிறார், இத்தனை இப்போது எத்தனை பேர் இறப்பார்கள்? எவ்வளவு பூமிக்கு உரம் கிடைக்கும்? பின்னர் ஏன் பூமியிலிருந்து நல்ல முதல் தரமான தானியங்கள் கிடைக்காது? சத்தியுகத்தில் மிகவும் பசுமையான நல்ல காய்கறிகள் கிடைக்கும். அழுகி போனவைகளை உரம் என்று சொல்லப்படுகின்றது. குப்பைகள் எரிந்து உரமாக ஆகிவிடுகின்றது. இந்த உலகத்தையும் புதியதாக ஆக்க சமயம் தேவைப்படுகிறது. மேலும் தந்தை கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகளே, எத்தனை செல்லமான குழந்தைகள் இருக்கின்றார்கள்! யாருடைய குழந்தை 6-8 மாதங்கள் காணாமல் போய்விட்டு கிடைத்தால் எத்தனை அன்புடன் வந்து சந்திக்கிறார்கள்! தந்தைக்கு கூட அதுபோல எத்தனை மகிழ்ச்சி இருக்கும்! இந்த தந்தையும் கூறுகின்றார், செல்லமான வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, நீங்கள் 5000 ஆண்டிற்கு பின்னர் வந்து சந்திக்கின்றீர்கள். செல்லமான குழந்தைகளை எல்லையற்ற ஆஸ்தியினை அடைகின்றீர்கள். தெய்வீக சொர்க்க ராஜ்யம் என்பது உங்களின் பிறப்புரிமை, இறைவனின் குழந்தைகளின் பிறப்புரிமை. வரதானம்: பாபாவின் ஒவ்வொரு கட்டளைப்படி மற்றும் நியமங்களின் மூலம் பலனை பெறக்கூடிய மரியாதைகள் நிறைந்த முயற்சியாளராக. ஸ்லோகன்: யாரிடம் திருப்தி என்ற விசேஷ குணம் இருக்கிறதோ அவர்களிடம் அனைத்து குணங்களும் தானாகவே வந்துவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்றைய முரளியில் ஒரு ராம் ராம் என்ற சொல்லுக்கு சத்தியமான விளக்கம் கூறுகின்றார். பார்ப்போம். மனிதர்கள் இறக்கின்ற சமயத்தில் ராம் ராம் என்று கூறுங்கள் என சொல்வார்கள்.
பின்னர் உடலை தூக்கும் போதும் ராம் என்ற நாமம் சத்தியமானது என்றும் கூறுவார்கள். இது பகவானை குறிக்கிறது. ராம் நாமம் சத்தியமானது என்றால் பரம்பிதா பரமாத்மா சத்தியமானவர். அவருடைய பெயரினை கூற வேண்டும். அவரை ராமர் என்று கூறுகின்றார்கள். ராம் ராம் என்று கூறி மாலையை உருட்டுகின்றார்கள். ராம் ராம் என்ற துணியை ஒழிக்கின்றார்கள். இசைக்கருவிகளை வாசிப்பது போன்று கூறுகின்றார்கள். குழந்தைகளுக்கு பாவ புரிய வைக்கின்றார். எந்த சப்தமும் செய்யக்கூடாது. புத்தியில் நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், வாழ்ந்து கொண்டே ஈஸ்வரனுடைய மடியில் வந்துள்ளோம். பின்னர் இந்த துக்கமதாமமான உலகம் அழிந்து போய்விடும். பாபா, நாங்கள் தங்களின் கழுத்து மாலையாக ஆகிவிடுவோம். ருத்ரமாலை என்று மகிமை பாடியுள்ளார்கள். ராம் மாலை கிருஷ்ணருடைய மாலை என்று கூறவில்லை. நீங்கள் ருத்ரமாலையில் வருவதற்காக இந்த ருத்ர ஞானத்தில் கல்பத்திற்கு முன்பு அமர்ந்திருப்பதைப் போல அமர்ந்துள்ளீர்கள். இம்மாதிரியாக வேறு எந்த சத்சங்கத்திலும் கூறுவதில்லை. ஆகவே இப்பொழுது நாம் ஈஸ்வரன் தந்தையின் கழுத்து மாலையில் வருவோம். பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சர்வவியாபி என்ற சொல்லுக்கு தந்தை சரியான விளக்கம் கொடுக்கின்றார், மீண்டும் மீண்டும் கொடுக்கின்றார். பாருங்கள், கடவுளை தந்தை என்று கூறுகின்றார்கள். பின்னர் கேளுங்கள், இறைவன் தந்தை பற்றிய ஞானம் உள்ளதா? பின்னர் கூறுவார்கள், கடவுள் சர்வவியாபி, உங்களின் ஆத்மா கூறுகின்றது. பரம்பிதா பரமாத்மா தந்தை என்ற பிறகு எப்படி சர்வவியாபி ஆக முடியும்? குழந்தைகளுக்குள் பாபா வந்துவிட்டாரா என்ன? பாபாவை சர்வவியாபி என்று கூறுவது முற்றிலும் தவறு. லௌகீக தந்தைக்கு 5 அல்லது 7 குழந்தைகள் வரை இருப்பார்கள். அவர்கள் கூறுவார்களா, தந்தை நீங்கள் சர்வவியாபி என்று? இவைகள் புரிந்து கொள்ள வேண்டியவை. பரம்பிதா பரமாத்மா என்று வாயால் கூறுகின்றனர்கள். பின்னர் எப்படி சர்வவியாபி என்று கூறுகின்றார்கள்? தந்தையும் என்னுள் இருக்கின்றார். எப்படி முடியும்? தந்தை எனக்குள் பிரவேசமாகியுள்ளார் என்று குழந்தை கூறுமா என்ன? மேலும் குழந்தைகள் நான் தான் தந்தை என்று கூறுவார்களா என்ன? சிந்தித்து பாருங்கள் நன்றாக. நீங்கள் ஆத்மாக்கள், அவருடைய குழந்தைகள். பின்னர் கூறுகின்றீர்கள், இறைவன் எனக்குள்ளேயும் உள்ளார். இறைவன் எப்படி குழந்தைகளுக்குள் இருக்க முடியும்? இதனை மிகவும் நன்றாக புரிந்து கொண்டு பின்னர் மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். எனவே தந்தை சர்வவியாபி கிடையாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மரியாதா புருஷோத்தம் ஆவதற்கான ஸ்ரீமத். குறைந்தபட்சம் 8 மணி நேரம் பாபாவின் சேவையிலும் 8 மணி நேரம் நினைவிலும் இருக்க வேண்டும். மற்றும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழல விட வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 26/6/2023 இன்றைய ஸ்வமான். நான் சக்திசாலியாக மாற்றக்கூடிய ஃபீலிங் ப்ரூஃப், அதாவது உணர்வுகளுக்கு வசப்படாதவர், வருத்தங்களின் தாக்கம் இல்லாத ஆத்மா. ஒருவேளை ஒரே ஒரு வீணானதை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த ஒன்றானது பல வீணானவற்றை அனுபவம் செய்ய வைக்கும். இதனால்தான் நமக்கு ஃபீலிங் வருத்தம் வந்துவிடுகிறது என்று சொல்கிறார்கள். ஆகையால் தூய்மையான அன்னப்பறவையாகி வீணானதை சக்திசாலியாக மாற்றம் செய்துவிட்டால் வருத்தங்களின் தாக்கம் இல்லாதவர் ஆகிவிடலாம். யார் நிந்தனை செய்தாலும் கோபப்பட்டாலும் நாம் அவர்களை அமைதியின் குளிர்ச்சியான நீரை ஊற்ற வேண்டும். இது தூய்மையான அன்னப்பறவையின் கடமையாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிராமணன் என்றால் சிரேஷ்ட ஸ்வமான் என்ற சிம்மாசனத்தில்
உறுதியாக அமர்ந்திருப்பவர். அனைவரும் இந்த நேரத்தில் தனது சிரேஷ்ட ஸ்வமானம் என்ற சிம்மாசனத்தில் நிலைத்திருக்கின்றார்களா? சிரேஷ்ட சிம்மாசனத்தின் ரூபத்தை அறிவோமா? இந்த நேரத்தை உலகை படைப்பவரின் நேரடி படைப்பாகவும் முதல் படைப்பாகவும் சர்வசிரேஷ்ட படைப்பா மற்றும் படைப்பவரின் குழந்தை மற்றும் எஜமானனாகவும் பாப்தாதாவின் கண்ணின் மணியாகவும் இதய சிம்மாசனதாரிகளாகவும் நெற்றி மணிகளாக மற்றும் பாப்தாதாவின் காரியத்தில் உதவியாளர்களாகவும் மேலும் விஸ்வ கல்யாணக்காரி, உலகிற்கு ஆதாரமூர்த்தி, உலகின் முன் சிரேஷ்ட உதாரணமாகவும் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட உண்மையான ஸ்வமானத்தின் நினைவில் இருக்கின்றோமா? ஸ்வமான் என்ற சிம்மாசனத்தில் சதா நிலைத்திருக்கின்றோமா? அல்லது சிம்மாசனத்தில் நிலைத்திருக்க முடியவில்லையா? பெயரே சிம்மாசனம் எனும் பொழுது இதன் பொருள் என்ன? இதில் யார் நிலைத்திருக்க முடியும்? சர்வசக்தி நிறைந்தவர்கள்தான் இந்த ஆசனத்தில், அதாவது ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும். சிங் என்றால் சிங்கம். சிங்கமாக ஆகவில்லை எனில் ஆசனத்தில் நிலைத்திருக்க முடியாது. சிம்மாசனம் யாருக்காக? சர்வசக்திவானின் முதல் படைப்பிற்காக. முதல் படைப்பில் படைப்பவரை போன்று சர்வசக்திகளின் சொரூபமும் தென்படும். ஓம் சாந்தி.